நீ நினைத்தது அத்தனையும் நடக்கப் போகிறது. நான் உன்னிடத்தில் இருக்கும்போது நீ கவலையே படக்கூடாது. எண்ணியதெல்லாம் நிறைவேறப் போகிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமன் கிட் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தரிசனம் தாங்க. நீங்களும் இந்த வீடியோ மூலமாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணிக்கோங்க. நாங்கள் வியாழக்கிழமை மார்னிங் தாங்க கோவில் போயிருந்தோம். கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நாங்கள் பசங்களுக்கு முடியெடுக்கிற நேர்த்தி கடன் இருந்ததுனால ஃபஸ்ட்டு முடியெடுக்கலான் தாங்க போயிருந்தோம். கிட்டத்தட்ட 4:30 to 5:30 வரைக்குமே நாங்கள் முடியெடுக்கிறதுக்கு லைனில் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து ரஷ்ஷாக இருந்ததுங்க. முடியெடுத்து முடித்ததுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலான்னு நினச்சிருந்தோம். நீங்கள் கோவில் போகிறீங்க அப்படின்னா எந்த டேயில் போகிறீங்க, எந்த மாதிரி தரிசனம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால பசங்க லீவில் இருக்கிறதுனால இந்த மாதிரி நேர்த்திக்கடன் செலுத்துறதுக்காகவே கோவிலுக்கு வந்து வருவாங்க. கூட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. நாங்கள் கடலில் காலையில் சன்ரைஸ் பார்த்துட்டு முருகப்பெருமானையும் தரிசனம், அங்கேருந்தே கோபுரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு கடலில் நல்லா பசங்க ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு 1 hour கிட்ட கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளிக்கணத்தில் குளிக்கலான்னு வந்து பார்த்தா பெரிய ஷாக்குங்க. லயன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 kilometer இருக்குங்க. அந்தளவுக்கு லயன் வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. சரி ஓகே, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் வச்சுட்டு லயனில் தாங்க நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 6:30 to 8:30 வரைக்குமே எங்களுக்கு ஆயிடுச்சு அந்த லயன் க்யூ வந்து போகிறதுக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கிட்டத்தட்ட 2 lines வந்து க்யூ வந்து ஃபார்ம் ஆகியிருந்தது. குட்டீஸுக்கு எல்லாமே லைனில் நிற்கிறதுக்குள்ளே பசி எடுத்துருச்சுங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளாக வந்து சாப்பிட்ற மாதிரி சேல் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா நமக்கும் வேறு வழி இல்லை, எந்த பிளானுமே இல்லாமல் எதுவும் வாங்காமல் வந்து நாங்களும் லைனில் நின்றுட்டோம். இவ்வளோ நேரம் வந்து பசங்களால் பசி தாங்க முடியல. ஸோ சிம்பிளாக அவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வடையும் டீ காஃபி இந்த மாதிரி வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் லைனில் தாங்க வெயிட் பண்ணோம். கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி எல்லா பக்கமும் கட்டுமான பணி வந்து போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது. நாங்கள் பொது தரிசனத்தில் போகலான்னு பார்த்தா கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தனால பசங்களையும் சாப்பிடாமல் அவ்வளோ நேரம் லைனில் வந்து நிற்க வைக்க முடியாது அப்படிங்கிறதுனால சிறப்பு தரிசனத்தில் தான் போனோம். 2 to 3 hours மேலே வந்து லைனில் நின்று போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. ரொம்பவே சூப்பராக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சுங்க. தரிசனம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு பசங்களுக்கு அகெயின் ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தோம். ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோங்க. வெயில் ரொம்பவே அதிகமாகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் பசங்களை வச்சுட்டு எங்களால் வெளியில் மேனேஜ் பண்ண முடியல. அங்கேவே 1 hour கிட்டே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பினோம். வெளியில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் கூடவே வந்து சிம்பிளான முருகப்பெருமான் ஃபோட்டோ மாதிரி ஒரு அட்டை மாதிரி தாங்க இருக்குது அந்த ஃபோட்டோ. இதெல்லாம் தராங்க. இதுக்கு சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 50 வரைக்கும் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சிம்பிளான முருகப்பெருமான் ஃபோட்டோ திருநீரும் வந்துமே கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அமௌண்ட் வந்து வசூல் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த மாதிரி அர்ச்சனைலாம் பண்ண பொருள் வாங்கணும் அப்படின்னா முடிஞ்சால் வெளியிலவே வாங்கிட்டும் வந்துடுங்க. இங்கே வாங்கினீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற பட்ஜெட்டில் தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்குது. நம்மளோட மொபைல்ஸ் எல்லாமே பாதுகாக்கிறதுக்கு எல்லா கோவிலையும் இருக்க மாதிரி இங்கேயும் ஸ்டால்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு இதமாக வந்து மோர் பந்தல் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து மோர் எல்லாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு சிம்பிளாக டாய்ஸும் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க.
ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா வர்ற வழியில் ஒரு ஹோட்டலில் சிம்பிளாக தாங்க சாப்பிட்டோம். ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் செம்மையாக பிளான்ட் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. இந்த சம்மர் டைம்லேயும் ரோசஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே குளிர்ச்சியாக சூப்பராக அழகாக இருந்தது. எனக்கு பொதுவாகவே ரோஸ் செடி அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் ரோஸ் பிளான்ட் பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து ரெண்டு ரோஸ் செடி வந்து வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முருகப்பெருமான் தரிசனம் ப்ளஸ் எங்கள் குட்டீஸோட என்ஜாய்மெண்ட்டையும் சேர்த்து இந்த வீடியோ மூலமாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோ மூலமாக அடுத்தடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க.